வெல்கம் டு இண்டாஸ் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான மேங்கோ க்ரீம் சீஸ் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மற்ற கேக் போல் இது பேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை செய்கிறது ரொம்ப ஈஸி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒம்போது மாரி பிஸ்கட் எடுத்து உடச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா வெண்ணெயை சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் நான் இப்போது ஃபோர் இன்ச்சஸ் வந்து டீ கேக் டீன்னு எடுத்திருக்கேன் அதில் வந்து இந்த பிஸ்கெட்டை போட்டு நல்லா லெவல் பண்ணிக்கலாம் இதுதான் பேஸ் இந்த கேக்குக்கு நான் ஏற்கனவே க்ரீம் சீஸ் எப்படி செய்யறது வீட்லேயே செய்யறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் தர செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த க்ரீம் சீஸை ஒரு ப்ரௌலில் சேர்த்து நல்லா எலக்ட்ரிக் பீட்டர்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பீட் பண்ணிக்கலாம் ஒயர் விஸ்க்கு தான் அதுலேயும் பண்ணிக்கலாம் இது கூட வந்து கால் கப் வந்து சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒயர் விஸ்கோ இல்லை எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு முக்கியமான பொருள் வந்து மேங்கோ பல்ப் வந்து முக்கால் கப் தேவை இது கூட வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் மேங்கோ பல்ப்பு அடுத்து வந்து ஒரு பவுலில் வந்து ஜல்லட்டின்னு இல்லைன்னா நீங்கள் அகரகரை எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க வச்சு ஆறின பிறகு ஏற்கனவே நம்ம க்ரீம் சீஸ் மேங்கோ இருக்குல்ல அதில் சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்து அந்த பேஸ் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அது மேலே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா லெவல் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு இருபது நிமிஷம் வச்சிடலாம் அடுத்தது வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஜெலட்டின் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம் அதே போல் அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ்வில் வச்சு ஒரு நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம் கொதிக்க வைக்கும்போதே நீங்கள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துக்கங்க நான் சேர்க்க மறந்துட்டேன் நான் ஸ்டவ்வை விட்டு ஆஃப் பண்ண இறக்கிட்ட பிறகுதான் நான் வந்து சக்கரை சேர்த்தேன் சக்கரை நல்லா சூடாக இருக்கும் நல்லா கரைஞ்சிரும் இப்போ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சர்க்கரையை நான் அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு தான் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன் அது நல்லா கரைஞ்சிட்ட பிறகு ஏற்கனவே நம்ம மேங்கோ பல்ப் வந்து முக்கால் கப்பு இருந்தது பார்த்திங்களா அதில் மிச்சம் இருக்கும் அரை கப்பு அதை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஏற்கனவே வச்சுருக்கோம்ல அந்த க இதை எடுத்துகிட்டு வரலாம் எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து இது மேலே அப்படியே ஊற்றிடலாம் பாருங்க நல்லா லெவல் பண்ணிக்கலாம் லெவல் பண்ணிட்ட பிறகு நாலுலேருந்து ஆறு ஹவர் அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செய்கிறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு ஜெலட்டின் இல்லைன்னா அகரகர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜிலேருந்து ஆறு ஹவர் கழித்து எடுத்துகிட்ட பிறகு பாருங்கள் நல்லா செட் செட்டாகிடுச்சு அழகாக ஒட்டாமல் இதை எடுத்துடலாம் இது வாயில் வச்சோன்னா அப்படியே கரையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மேங்கோ இப்போ தான் கிடைக்கணும் மாம்பழம் நீங்கள் இப்போ செய்து பாருங்கள் செய்கிறது ரொம்ப ஈஸி பாருங்கள் அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும் அது மேங்கில் டெக்கரேஷன்லாம் அது உங்கள் விருப்பம் தான் இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதை செய்து பாருங்கள் எடுத்தோன்னே சின்ன லெவலில் செய்யுங்க செய்கிறது ரொம்ப ஈஸி தேங்க்யூ